ஹே கைஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் ரித்து. இந்த வீடியோவில் தன்னார்வலர் ஊக்கத்தொகை விவரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 1 மந்த் கூட ஊக்கத்தொகை என்னுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலைன்னு சொல்லக்கூடிய தன்னார்வலர்களுக்கு தான் இப்போ நியூவாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, உங்களுடைய ஐடிகே ஆப்பில் இருக்கக்கூடிய கிரீவியன்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மறுபடியும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ் கோடை டைப் பண்ணுங்க அப்படின்றது தான். ஐடிகே ஆப் ஓப்பன் பண்ணி கிரீவியன்ஸ் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கிரீவியன்ஸ் கேட்டகரியில் இன்சென்டிவ் நாட் கிரெடிட்டட் ஸோ ஃபேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய ஐஎஃப்எஸ் கோட், பேங்க் நேம், பிரான்ச் நேம் இதெல்லாமே டைப் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. சேவ் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் ஷோ ஆகும். அதுக்கப்புறமா கிரீவியன்ஸ் டீட்டெயில்ஸுன்ற ஆப்ஷனில் உங்களுக்கான இஷ்யூஸை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறமா உங்கள் கோரிக்கைக்கான பதில் வந்து தெரிவிக்கப்படும் மை கிரீவியன்ஸ் ஆப்ஷனில். சில தன்னார்வலர்களுக்கு அனுப்பக்கூடிய அமௌண்ட் அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாமல் திருப்பி ரிட்டர்ன் ஆகிடுது அப்படின்ற இஷ்யூஸ்லாம் இருக்குது. இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிற ப்ராசஸிங்கில் 5 ஸ்டெப்ஸை தாண்டி தான் நமக்கான ஊக்கத்தொகை ஒவ்வொரு தன்னார்வலருடைய அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் ஆகுது. ஸோ இதில் நிறைய இஷ்யூஸ் இருந்தாலுமே உங்களுக்கான ஊக்கத்தொகை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து சேரும், தாமதம் ஏற்பட்டாலும் அப்படின்றது தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் கிரீவியன்ஸில் போய் உங்களுக்கான இஷ்யூஸை டைப் பண்ணி சென்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.